வரகாட்டு சங்கைக்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான மேலான பெரியவர்களை பாசத்திற்குரிய சகோதரர்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாக்கியமான உம்மத்துமார்களே, நமது உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் அசருக்கு பிறகு தொடங்கி மகரிபுக்குள் கியாமத் வரை வர இருக்கின்ற பல்வேறு செய்திகளை சஹாபா பெருமக்களுக்கு எடுத்து வைத்தார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அந்த செய்திகளை மனநம் செய்த சிலர் மனநம் செய்து கொண்டார்கள், மறந்த பலர் மறந்து போனார்கள். அந்த அளவிற்கு நிறைய செய்திகள் சொன்னாங்க. அதுல அந்த சஹாபி அபு சயீத் அல்-குதுரி ரலியல்லாஹு சஹாபி ஒரு நான்கஞ்சு விஷயங்களை மட்டும் நமக்கு எடுத்து சொல்றாங்க. அதுல நேற்றைய தினம் நாம் ஒன்றை சொன்னோம். ஒரு மனிதன் ஈமான் மற்றும் குஃப்ருடைய நிலையில் மூன்று படித்தரங்களில் உள்ளான் என்று சொன்னோம். இரண்டாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபத்தை குறித்தும் அந்த நேரத்தில் பேசினார்கள். கோபம் என்பது மனிதனுக்குள் அல்லாஹ் வைத்திருக்கும் ஒரு குணம். பசி, தாகம், தூக்கம், இதுபோல கோபம் என்பது அல்லாஹ் நமக்குள் வைத்திருக்கும் ஒரு குணம். ஆனால் இந்த குணத்தினுடைய தூண்டுகோலாக அமைபவன் ஷைத்தான், அல்லாஹ் அல்ல. அல்லாஹ் நமக்குள் அந்த குணத்தை வச்சிருக்கிறான். ஆனால் அந்த குணத்தை வெளிப்படுத்துவதற்கு எல்லா வகையிலும் தூண்டுதலாக இருப்பவன் ஷைத்தான். சொன்னாங்க, இன்னல் கலபம் இன ஷைத்தான், கோபம் ஷைத்தானை சார்ந்தது. ஆச்சரியமாக இருக்கு, இந்த உலகத்தில் கோபப்படாத மனிதரே கிடையாது. அப்படியானால் கோபம் ஒரு கெட்ட குணம் என்பது போல நமக்கு ஹதீஸ் சொல்லுகிறது. கோபம் என்பது ஷைத்தானுடைய வஸ்வஸாக்களில் உள்ளது, ஷைத்தான் தூண்டக்கூடிய தன்மைகளில் உள்ளது, அது நல்லதல்ல அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரியும். அப்ப நம்ம இது எப்படி விளங்குறது? ஒரு பக்கம் அல்லாஹ்வால் நமக்கு வைக்கப்பட்ட குணம் என்று வைத்துக் கொண்டால், அதை ஷைத்தானுடைய தூண்டுதலின் வெளிப்பாடுன்னு சொல்லி நமக்கு அது துர்க்குணமாக சொல்லப்படும். இப்ப நம்ம என்ன விளங்கும் அப்படின்னா, சரியத்துல ரெண்டு இருக்கு, ஒன்னு கோபம் மற்றொன்று ரோஷம். ரோஷம் என்பது அனுமதிக்கப்பட்ட ஒன்று. நம்ம ரோஷப்படணும், நம்மளை யாராவது சீண்டனா உண்டா, நாம உடனே அவர் வந்து அவர் மீது கொஞ்சம் ரோஷப்படணும். நம்ம இடத்துல ஏதாவது பேசலாம், நம்முடைய மார்க்கத்தை பற்றி, நம்முடைய ரசூலுல்லாஹி பற்றி, வழிமார்களை பற்றி ஏதேனும் பேசும்போது கொஞ்சம் ரோஷப்படணும். ஆனால் கோபம் என்பது அது ஷைத்தானுடைய தூண்டுதல் என்று ஏன் சொன்னாங்க நபிசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னா, அவர் நம்மளை அந்த கோபத்தின் காரணமாக நடுநிலையை விட்டும் நம்மளை வெளியாக்கணும். அதுவரை நாம இருந்த அந்த நிலையிலிருந்து உடலாலும் மாறிவிடுகிறோம், மனதாலும் மாறிவிடுகிறோம். உடலால் மாறுவது என்ன என்று சொன்னால் என்ன அப்படின்னா, நம்முடைய உடம்புல ஒரு மாற்றம் ஏற்படும். கோபம் வரும்போது அப்படியே நரம்பெல்லாம் புடைக்கும், இந்த கழுத்து நரம்பெல்லாம் அப்படியே செவந்து போவது, கண்கள் செவக்குது. அப்ப உடல் ரீதியான மாற்றங்களும் ஏற்படும், உள்ளத்திலும் மாற்றம் ஏற்படும். கோபம் வருகிற போதுதான் பல்வேறு தீய குணங்கள் உள்ளத்தில் உருவாகிறது. அவர் மீது உண்டான விரோதம், அவர் மீது உண்டான குரோதம், அவர் மீது உண்டான பொறாமை எல்லாம் அந்த நேரத்தில் வெளியாகுது. பாருங்களேன், ஒருத்தர் கோபப்பட்டார்னா அவர் யார் மீது கோபப்படுகிறாரோ அவருடைய எல்லா விஷயங்களும் அந்த நேரத்தில் கொட்டி தீட்டுவார். உன்னை பத்தி எனக்கு தெரியாதா, நீ அப்படி இப்படின்னு சொல்லி, இதெல்லாம் எதனுடைய வெளிப்பாடு? அதுவரை உள்ளத்தில் ரகசியமாக வைக்கப்பட்டது. எந்த மனிதர் மீது கோபப்படுகிறாரோ அந்த மனிதர் சார்ந்த மைனஸ்கள், குறைகள் அதுவரை உள்ளத்தில் ரகசியமாக இருந்துச்சு. எப்ப அவர் மீது இவர் கோபப்பட்டாரோ அவ்வளத்தையும் வெளிப்படுத்துறாரு. அப்ப இது வந்து மனதளவில் வெளியாகக்கூடிய தீயகுணம். உடம்புலையும் மாற்றம் ஏற்படுது. சமயத்தில் அவர் அடிக்கிறார், அவரை கட்டி எடுத்து குத்திடுறார், இதெல்லாம் பாருங்க உச்சகட்டமான ஒரு வெளிப்பாடு. அதனால தான் சொல்லுவாங்க, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு புத்தி கம்மி ஆயிடும். ஏன் அப்படின்னா, சைத்தான் உள்ளே புகுந்து அவன் அப்படியே வழிகெடுத்துறான். அந்த கோபம் விஷயத்திலே கூட சிறந்தவன், அதற்கு அடுத்து உள்ளவன், அதற்கு அடுத்து உள்ளவன் என்று மூன்று படித்தரங்களை சொன்னார்கள். கோபம் விஷயத்தில் கூட ஒரு மனிதர் சிறந்தவராக ஆக முடியும். எப்படி? நபி அவங்க சொன்னாங்க, கோபப்படுவதிலே மக்கள் மூன்று அந்தஸ்தை கொண்டவர்கள். சிலர் வேகமாக கோபம் வரும், வேகமாக கோபம் நீங்கிவிடும். எவ்வளவு சீக்கிரம் கோபம் வருதோ அவ்வளவு சீக்கிரம் போயிடும். அதாவது அவர் ஒரு முன்கோபி தான், அவர் ஒரு முன்கோபி. ஆனாலும் அந்த கோபம் அவருக்கு கொஞ்ச நேரத்தில் நீங்கிடும். இப்ப ரெண்டுல ஒன்னு நல்ல குணம், அதாவது ஒன்னு நல்லது ஒன்னு கெட்டது. சீக்கிரம் கோபம் வருவது என்பது கெட்டது, அது நல்லதல்ல. சீக்கிரம் நீங்குவது என்பது நல்லது.
அப்ப நபி அவங்க சொன்னாங்க அவரிடத்துல ஒரு பிளஸ் ஒரு மைனஸ் இருக்கிறது, இரண்டும் அவருக்கு வந்து ஒரு நடுநிலையில வச்சிடும். அப்படின்னு என்ன அர்த்தம், அவர் வந்து நல்லவரும் அல்ல கெட்டவரும் அல்ல. அவரை நல்லவர்னு சொல்லிட முடியாது, ஏன் உடனே உடனே கோபப்படுறார். அவரை கெட்டவர்னு சொல்லிட முடியாது, ஏன் அப்படின்னா கோபம் நீங்கிருந்த உடனே. இரண்டாவது நபர் சாயம் சொன்னாங்க, தாமதமாக கோபம் வருகிறது, நீங்குவதும் தாமதமாகத்தான் நீங்குகிறது. இதெல்லாம் ஹதீஸ்க்கு தகுந்த வருது விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். தாமதமாக கோபம் வருது, அதே சமயத்தில் நீங்குவதும் தாமதம். இப்ப பாருங்க, தாமதமாக கோபம் வர்றதுங்கிறது நல்ல குணம் தான். உடனே கோபப்படாம நிதானிச்சு ரொம்ப உசுப்பேற்றப்பட்ட பிறகு, ரொம்ப அவர் வந்து தூண்டப்பட்ட பிறகு கோபப்படுகிறார், இது பரவாயில்லை, இந்த அளவுக்கு அவற்ற பொறுமை இருக்கு. ஆனால் வந்த கோபம் நீங்குவதற்கு ஒரு மாசம் பிடிக்குமோ, ரெண்டு மாசம் பிடிக்குமோ, ஒரு வருஷம் பிடிக்குமோ, இது தீயமா. இவரிடத்திலேயும் ஒரு நிறை ஒரு குறை உண்டு, இவரிடத்திலேயும் ஒரு நிறை ஒரு குறை உண்டு. அப்ப இவர் நல்லவரும் அல்ல கெட்டவரும் அல்ல. மூன்றாவது ஒருவர் இருக்கிறார், அவருக்கு வேகமாக கோபம் வருகிறது, தாமதமாக கோபம் நீங்குகிறது. இவர் மோசமானவர், இவர் எந்த வகையிலும் நல்லவர் அல்ல. ஏன், கோபம் உடனே வரவும் செய்யுது, அதை நீங்கிறதும் ரொம்ப தாமதமாகும். உடனே கோபப்படுற, சரி கோபப்பட்டார, அது மாதிரி கோபத்தில் இருந்து ரிலீஸ் ஆயிடுறாரா, உடனே சமாதானம் ஆயிடறாரு பார்த்தா இல்ல, அந்த வேகத்திலே இருக்கிற. எப்ப பார்த்தாலும் அவர் கோபமா பார்க்கறது, ஒரு மாசம் ரெண்டு மாசம் அவர் மீது விரோதமாக இருப்பது, இது ரொம்ப தீயப்படும். இவற்றை எந்த நிறைவும் இல்லை, எல்லாம் கொய்து செய்தானுடைய வசூசாவினுடைய உச்சகட்டத்தில் இருக்கிறார். நான்காவது ஒரு மூன்று நிலை அல்ல, நான்காவது நிலை என்ன அப்படின்னா, தாமதமாக கோபம் வருகிறது, உடனே நீங்கி விடுகிறது. இவர் சிறந்தவர். ஒரு பக்கம் கோபம் என்பது சைத்தானுடைய குணம் என்று சொல்றாங்க, இன்னொரு பக்கம் அந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய நபர், அதாவது ரொம்ப தாமதமாகத்தான் அவருக்கு கோபமே வருது, சட்டு நீங்கிறதுன்னு சொன்னா இவர் சிறந்தவர். அதுல மூசா அலைஹிஸ்ஸலாம் ரப்பிடத்துல கேட்டாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த ஆட்டு பேசிருக்காங்க, அது நமக்கு தெரியும் இல்லையா. மூசா அலைஹிஸ்ஸலாம் ரப்பிடத்துல கேட்டாங்க, யா ரப்பி மன் அஅஸ்ஸு இபாதக இன்டக, மன் அஅஸ்ஸு இபாதிக இன்டக, உன்னுடைய அடியார்கள் உன்னிடத்தில் ரொம்ப கண்ணியமான ஆலியா, அல்லாஹிடத்துல கண்ணியம் ஆச்சரியம், அல்லாஹவே மிகப்பெரிய கண்ணியமானவன், அவனுக்கு நிகராக நமக்கு கண்ணியம் எல்லாம் இருக்க வாய்ப்பு இல்லை, ஆனால் அந்த அல்லாஹ்விடத்திலே ஒரு மனிதர் மிகுந்த கண்ணியமானவராக ஆகிறார், யார் அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க. யார் அப்பி மன் இபாதிக்க இந்தக்க, உன்னிடத்துல உன்னுடைய அடியார்களில் மிக கண்ணியமானவன் யார், அல்லாஹு தஆலா சொன்னான், மன் இதா கதர கஃபர, யார் கோபம் வந்து அந்த கோபத்தை வெளிப்படுத்த சக்தி இருந்தும் மன்னித்து விடுகிறார். சுபஹானம், இதெல்லாம் கேட்கறதுக்கு நமக்கு எப்படி தெரியுமா இருக்கு, அதெல்லாம் வந்து கோழைத்தலங்க, கோபம் வந்தா வெளிப்படுத்தணுங்க, அப்படிலாம் இல்லை. ஏன்னா நமக்கு சொல்லப்பட்டுருச்சு, கோபம் என்பது சைத்தானுடைய குணம், அதை வெளிப்படுத்தணும்னு சொன்னா அது வந்து ஏழா குணமா மாறிடும், ஒன்னு கிடக்க ஒன்னு ஆயிரும். பாருங்க நிறைய பேர் பாருங்க, கோபத்தை உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது ஒரு காரியம், சில சமயத்துல மனைவியோடு சண்டையிட்டு கோபப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு தலாக்குன்னு சொல்லிட்டு பிறகு காலையில வருத்தப்படுறாங்க, அடாடா தலாக்கு சொல்லித்தானே, நல்லா தானே எங்களுக்கு மத்தியில் லைஃப் போயிட்டு இருந்துச்சு, வந்து கோபம் வந்து என்ன கெடுத்துருச்சு. அப்ப கோபம் பல பேர் அசல பாதாளத்தில் சேர்த்துருக்கு, அவருடைய அந்த அசல் நிலையை விட்டு மாற்றி அவர் வந்து ஒரு மிருகமாகவோ அல்லது அவர் வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு தோல்வியுற்றவனாகவோ அல்லது வாழ்க்கையில் தோற்று போனவனாகவோ அல்லது மக்கள் மத்தியில் கண்ணியம் இழந்தவனாகவோ மாற்றிட்டு, எப்படி பார்த்தாலும் கோபம் நன்மைக்குள்ளதல்ல. எப்பொழுதாவது நமக்கு கோபம் வரலா இருந்தா அந்த கோபத்தை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை நமக்கு வேண்டும். சொல்லுவாங்க, யார் கோபத்தை மென்று விழுங்குவாரோ, யார் கோபத்தை மென்று விழுங்குவாரோ அவர் மறுமையில அவருக்கு ஒரு சொர்க்கத்துக்கு அவர் போனதுக்கு அப்புறம் அவருக்கு ஒரு சிறப்பு சலுகை வழங்கப்படுமா. என்னங்க, யார் கோபத்தை இந்த உலகத்துல மென்று விழுங்கி அப்படியே அப்படியே சமாளிச்சுட்டாரோ அவருக்கு அவர் சொர்க்கம் போனதுக்கு அப்புறம் அவருக்கு அல்லாஹ் சொல்லுவானா, ஹூருல் ஐன் பெண்களில் உனக்கு யார் வேண்டுமே தேர்ந்தெடுத்துக்கொள், நீ தேர்ந்தெடுத்த பிறகு நான் மற்றவங்களுக்கு எல்லாம் தரேன். ஆச்சரியமா இருக்கு, கோபத்துக்கு இவ்வளவு சிறப்பா, பிறகு இவ்வளவு கூட கொடுக்காவிட்டால் என்ன, ஏன்னா துன்யாவில் ஒரு மனிதனை கோபம் எங்கெங்கயோ கொண்டு போய் விட்டுது. கோபம் வந்தால் அதை தணிப்பதற்கு அதை குறைப்பதற்கு மூன்று வழிகளை சொன்னாங்க. ஒண்ணு, கோபம் என்பது சைத்தானுடைய குணம், சைத்தான் நெருப்பினால் படைக்கப்பட்டுள்ளான், நெருப்பை அணைப்பது தண்ணீர் மட்டுமே, எனவே கோபம் வந்தால் ஒதுவு செய்து கொள்ளட்டும். ஒரு மனிதர் கோபம் வந்தால் அவர் என்ன செய்யட்டு, இது முதல் கட்ட சிகிச்சை,
கோபம் வந்ததும் பட்டுன்னு ஒழுங்கு செஞ்சேன். நல்ல கோபம் வருது, ஒருத்தர் அடிக்கணும் போல வருது, கிட்டணும் போல வருது. அந்த இடத்துல நம்ம டக்குன்னு நினைச்சா உடனே பாத்ரூம் பக்கம் போய் ஒழுங்கு செஞ்சுட்டு வந்துட்டா அந்த நெருப்பு தண்ணீரை கொண்டு அலைவது போல சைத்தானுடைய அந்த வேகம் நம்மகிட்ட இருந்து போயிடும். இது முதல் கட்டம். இரண்டாவதாக, நின்ற நிலையில் நமக்கு கோபம் வந்தால் உடனே உட்கார்ந்து வர வேண்டும். ஏன் அப்படின்னா, நின்ற நிலை என்பது நம்முடைய உடல் உறுப்புகளில் நரம்பு நாடி நரம்புகளில் எல்லாம் ஒரு வேகம் இருக்கும். உட்கார்ந்ததும் அது தளர்ந்துவிடும் கொஞ்சம். அந்த இது இறங்கி வேகம் இறங்கி இறங்கிடுச்சுன்னு சொன்னா, ஒருவேளை நின்று கொண்டிருக்கும் போது கோபத்தின் வெளிப்பாடாக அவனை அடித்து விடுவான் என்று சொன்னால், இப்ப உட்கார்ந்துட்டா அடிக்க மாட்டான், ஒரு அதிகபட்சமா திட்டுவான். இது கொஞ்சம் பரவாயில்ல தானே. அதாவது அந்த அடித்தல், அவனை வந்து குத்தி கொலை செய்தல், இது போல தன்மையிலிருந்து காப்பாற்றி கொஞ்சம் திட்டுவதோடு எடுத்து. அப்ப ஒருவர் கோபம் நின்ற நிலையில் கோபப்பட்டால் அவர் உட்கார்ந்து கொள்ளட்டும். இது ரெண்டாவது சிறுக்கு. மூணாவது உச்சகட்டமாக என்ன, உட்கார்ந்தும் கோபம் அடங்கவில்லை என்று சொன்னால் ஒரு பக்கமாக சாய்ந்து படுத்துக் கொள்ளட்டும். மல்லாந்து படுக்கை சொல்லலாம். ஏன்னா மல்லாந்து படுக்கிற போது உடல் உறுப்புகள் வேறு வகையான மாற்றம் ஏற்பட்டு உடலில் கோளாறு வந்தது. நபி அவங்க சொன்னாங்க, அவர் உட்கார்ந்த பின்பும் கோபம் அடங்கவில்லை என்று சொன்னால் பல் இயல்பு தண்ணிய ஒரு பக்கமாக அவர் படுத்துக் கொள்ளட்டும். இப்படியாக கோபத்திற்கான மருந்தையும் சொன்னார்கள், கோபம் நல்லதற்கல்ல என்பதையும் சொன்னார்கள். அதே சமயத்தில் அப்படியே ஒரு மனிதனுக்கு கோபம் வந்து உடனே நீங்கினார் அவர் சிறந்தவர் என்றும் சொன்னார்கள். சொல்லுவார்கள் நம்முடைய வாழ்க்கையில் பிறர் மீது கோபத்தின் வெளிப்பாடாக எந்த தீங்கையும் செய்துவிடாமல், பிறரை தேவையில்லாமல் செட்டிவிடாமல், கோபத்தை நின்று விழுங்கக்கூடிய நல்லடியார்களில் சேர்த்து அனுபவிவானாக. ஆமீன் ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.